ஹாய் ஹலோ மக்களே, நான் ராகுல் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்டுல ஒரு புது வகையான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு அதுக்கு டெஸ்ட் ரன்னும் போயிட்டாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா வந்து காரை வந்து ரோட்ல போறது பார்த்திருப்போம், ஃபிளைட்டை வந்து வானத்துல பறந்து பார்த்திருப்போம், ரெண்டுமே ஒன்னு சேர்ந்த எப்படி ஆகும், அதுதான் வந்து இன்னைக்கு புதுசா கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. இது வந்து ஒரு ஹைபிரிட் டெக்னாலஜி, ஒரு காரையும் ஃபிளைட்டையும் கம்பைன் பண்ணி ஏர் காரா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஏர் காரோட ஃபெசல இது பாத்தீங்கன்னா, டெஸ்ட் ரன் வந்து இன்னைக்கு சோல்வாக்கியா, அதாவது ஒரு யூரோப் நாட்டுல நார்மல் பெட்ரோல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன இன்ஜின் கேட்டீங்கன்னா, BMW ஓட இன்ஜின் இந்த காருக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால இந்த காரால, இந்த ஏர் காரால வானத்துல 190 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடால இதெல்லாம் பறக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் ரன்லயே இந்த கார் வந்து 170 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் பறந்துருச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த காரால எவ்வளவு ஹைட்டு பறக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2500 மீட்டர் அவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த காரால ஹைட்டா பறக்க முடியும். இந்த காருக்கு அப்புறம் எவ்வளவு பேர் இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் தான் இந்த கார்ல இருந்து போக முடியும். 200 கிலோ வெயிட் வரைக்கும் இந்த கார் தாங்கும். இந்த கார் வெயிட் போக வானத்துல பறக்கும் போது 200 கிலோ வெயிட்டை வந்து கார் வெயிட்டோட ஆட் பண்ணீங்கன்னா இந்த காரால அந்த தூக்கிட்டு பறக்கிற கெப்பாசிட்டி இருக்கும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இந்த ட்ரோன் கான்செப்ட்ல கிடையாது. ஒரு இடத்துல நின்றுட்டு அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரி அப்படி நீங்க ஒரு லேண்டிங் ஸ்பேஸ் இருக்கும், அதுல இருந்து ஸ்ட்ரைட்டா அப்படி மேலே ஏறிட்டு இந்த காரால பறக்க முடியாது. இந்த ஏர் காருக்கு ஒரு இது தேவை, ரன்வே தேவை. இப்ப எப்படி வந்து ஏரோப்ளைன் எல்லாம் பறக்குது, அதே சேம் ஏரோப்ளைன் கான்செப்ட் தான். ஒரு ரன்வே இருக்கும், அப்படியே ஸ்லோவா அப்படியே ஃபாஸ்ட் ஆகும், டக்குன்னு அப்படியே டேக் ஆஃப் ஆகிட்டு பறந்து போயிடும்ல. அதே கான்செப்ட்ல இந்த கார் வந்துட்டு அப்படியே ஒரு ரன்வேல வந்து, இது நார்மல் கார் மாதிரி தானே இருக்கும், ஒரு லாம்போர்கினி கார்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்ல, ஒரு ஸ்டைலிஷான லுக்ல இருக்கும் இந்த கார். அப்படியே வந்துருக்கு, அப்படியே பறந்துட்டு போயிட்டு ரன்வேல அப்படியே போயிட்டு இருக்கு, டக்னி டேக் ஆஃப் ஆகி இந்த கார் வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 190 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும். அது போக இந்த கார்ல இருந்து ஏரோப்ளைனா மாறதுக்கு ஜஸ்ட் 2 minutes 15 seconds தான் தேவைப்படுமா. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து அப்படியே ஏரோப்ளைனா மாறிடும். அதுக்கப்புறம் இந்த காருக்கு வந்துட்டு நிறைய டிமாண்ட் வந்து ஃபியூச்சர்ல கிரியேட் ஆகும் சொல்றாங்க. அது போக என்ன சொல்றாங்கன்னா, யூஎஸ்ல மட்டுமே 40,000 ஆர்டர் வந்து ஏரோப்ளைனுக்கு வந்து புக் பண்ணிருக்காங்க. அந்த 40,000 ஆர்டர்ல 5% மட்டும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த மார்க்கெட்டே மாற்றி காமிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த கிரியேட்டர் வந்து இதை கிரியேட் பண்ணல, அந்த வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதனால இந்த டெஸ்டைல் போயிட்டுருக்காங்க. இந்த டெஸ்டைல் வந்து மொத்தம் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் கடக்கணும். இப்போ ஜஸ்ட் ஒரு 35 minutes தான் பண்ணியிருக்காங்க, ஒரு ஏர்போர்ட் மூவ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 1000 கிலோமீட்டர் வந்து இந்த கார் கடந்துட்டு எல்லாமே சேஃபாக இருக்குது, இந்த குவாலிட்டி ரிக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே மீட் ஆயிடுச்சுன்னா இந்த கார் வந்துட்டு வந்து நார்மல் ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நடைமுறைக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டே மாறும்னு சொல்கிறாங்க, காத்திருந்து பார்ப்போங்க. இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல நினச்ச விஷயம். இதோட நான் கடைசி சேர்த்து கிளம்புறேன். நாளைக்கு இதே மாதிரி வீட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டல் தெரியலாம், வீட்டில் சேஃபாருங்க. டேக் கேர், பை பை, சி யூ. நான் ராகுல், பை.